நவுதொடும் இடையினாக்கும் வள்ளினப்படிலும் இணைந்து பிறந்த அழகிய தேன் தமிழையே உன்னை வணங்கி வீர தமிழச்சியாய் நான் உங்கள் முன்னே. தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை என பாவேந்தர் மனம் வந்து பாடினார். நாகரீக வாழ்விற்காக மொழியையும் கடன் வாங்கி பேசுகிறோம். நம்மள் பலர் தாயை மட்டுமல்ல தாய்மொழியையும் அனாதை இல்லத்தில் விட்டு வந்த பாவிகள் ஆகிறோம். உணவு பொருட்களில் கலப்படம் என்றால் கோபம் வருகிறது. நம் தாய்மொழியில் கலப்படம் என்றால் ஏன் நமக்கு கோபம் வருவதில்லை? அம்மா அப்பா என்ற சொல்லை கூட அம்மில் வைத்து நெசுக்கி விட்டோம். இன்று பொழுது பெருதுவக்கும் தன் மகன் மம்மி என்று அழைக்க கேட்ட தாய் என்ற புதுக்குறளையே படைக்கலாம். வள்ளுவரே என்னை மன்னியும். தமிழனே, உணவு முறை உறவு முறை எல்லா முறைகளையும் இழந்து அனாதையாக ஆசைப்படுகிறாய். சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்த நமக்கு இன்று தமிழ் மொழியை பேச வெட்கப்படுகிறோம். தாய்மொழியை தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன. பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி நம் தமிழ் மொழி. என் மொழி நாளைக்கு சாகும் என்றால் இன்றைக்கே நான் சாக விரும்புகிறேன். இக்கருத்துக்கு கொடுபிடிக்கும் தமிழ் மக்களே, நம் தமிழை உயர்த்தி பிடிப்போம். இல்லங்களில் இனி தமிழ் வாழுமா சாகுமா தீர்மானியுங்கள். போர்க்கால புறவியாய், புயல் கால மலையாய், எரிமலை குழம்பாய், அக்கினி புழம்பாய், எட்டைய புரத்தி எரிமலை கனவாய், தமிழ்நாட்டின் வீர தமிழச்சியாய். என்னுள் இருந்த வழிகளை உங்களிடம் பகிர்ந்து விட்டேன். எனக்குள்ள நிறைய வழி இருக்குங்க பகிர்ந்துக்கிறதற்கு. ஆனால் வழிகள் மறத்து போவது எனக்கும் இயல்புதானே. அதங்க வழிகளுடன் உங்கள் வினோதாரியா.